ஹை கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நாம் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி. ஆல்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்கு சந்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லுபின் ஒரு பார்மா ஸ்டாக்கு, இதை பண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்கணும். இதுதான் லுபின் ஓட ஓவரால் கூகுள் கிராஃபு. இதை பற்றின உங்களுக்கே தெரியும், கடந்த 5 வருஷமாக இந்த பங்கு ஒரு இறங்கு முகமாக தான் இருக்குது. 2019 நிதி அறிக்கையின்படி இந்த பங்கோட மதிப்பெண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 370 ரூபா, ஆனால் இன்னைக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்க விலை 715 ரூபா. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா 370 ரூபா பொருள் 715 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதை வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது. இருந்தாலும் மற்ற ஃபண்டமெண்டல் காரணிகளை பார்த்து நாம் முடிவெடுக்கலாம். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் செக் பண்ண சொன்ன இந்த 11 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வேல்யூ லுக்கின் ஃபண்டமெண்டல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ ஒரு ஷேர் வேல்யூவோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஷேர் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதான் எக்ஸ் மார்க் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அந்த வகையில் 2 வருஷமாக கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இபிஎஸ் பாசிட்டிவ் இருந்தால் அந்த கம்பெனி லாபம் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். நெகட்டிவ் இருந்தால் அந்த கம்பெனி நஷ்டம் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அந்த வகையில் கம்பெனி லாபம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் கன்சல்டேட்டட் அந்த கம்பெனி தனிச்சையாக செயல்படுதா இல்லை ஏதாச்சும் கம்பெனியை மெர்ஜரோ இல்லை அக்விஷனோ பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா மெர்ஜரோ அக்விஷனோ பண்ணியிருக்கு. அதனால் கன்சல்டேட்டட பார்த்து நாங்கள் வேல்யூஸ் போட்டிருக்கோம். மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பு 1000 கோடிக்கு மேலே இருந்தால் ஸ்டேபிளான கம்பெனி அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் இந்த கம்பெனி 32000 கோடி. ஸோ நல்ல விஷயம். பிஇ ரேஷியோ அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 7 கம்மியாக இருந்தால் அந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 53. ஸோ இதுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. டெட் கடன் ஒரு கம்பெனிக்கு 50% கடன் இருந்தால் நல்லது. அதை விட எவ்வளோ கம்மியாக இருந்தால் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த கம்பெனிக்கு 8000 கோடி கடன். ஓகே, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1 கம்மியாக இருந்தால் நல்லது. அந்த வகையில் இந்த கம்பெனிக்கு 0.60. ரிசர்வ்ஸ் கஷ்ட காலத்துக்கு தேவையான பணம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13000 கோடி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். புக் வேல்யூ இவங்க கிட்ட இருக்க சொத்துல இருந்து கடனை மைனஸ் பண்ணால் வர வேல்யூ தான் புக் வேல்யூ. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது பாதிக்கும் குறைவாக இருக்குங்காட்டி நாங்கள் நியூட்ரல் சிம்பிள் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நெட் கரண்ட் அசட்ஸ் உடனே பணமாக மாற்றக்கூடிய சொத்தை எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6900 கோடி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். இந்த கம்பெனியோட ஓவரால் ஸ்கோர் 12-10. ஓவரால் ஸ்கோர் 12-10 சொல்லி முதலீடு பண்ண வேண்டாம். இந்த ஷேர் வந்து இப்போ வந்து ஒரு ஓவர் வேல்யூ ஷேர் தான். அதாவது 370 ரூபா பொருள் 715 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. இதை வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது. இதோட ப்ராஃபிட்டு அதிகமாச்சுனா வேணால் இதை கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் இதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. இப்போ கொரோனா வைரஸ் காரணமாக இந்த செக்டருக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டுருக்கு. மேபி இதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதனால் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணலாம்.
இப்ப தற்காலிகமா இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஏற்றா இருக்கும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஒப்பீனியன் ஃபார் திஸ் வீக். இப்ப இந்த ஸ்டால ஸ்டாக்ல யார் யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யார் ரிஸ்க் இருக்காங்களோ அவங்க செக்டர் பேஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்க ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்க வாட்ச் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. இந்த ஃபண்டமெண்டல்லாம் 2019 பக்கம் போட்டிருக்கோம். 2020 ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இனிமேல் ஃபியூச்சர் அந்த கம்பெனி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். முடிவு நீங்க தான் எடுக்கணும். நல்ல பங்கு கண்டுபிடிச்சு முதலீடு பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் காத்துருக்கோம். டிஸ்க்ளைமர், பங்குச்சந்தை விழிப்புணர்வுக்காக பங்கு ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறோம். பொதுமக்களோட முதலீட்டு அறிவை, அதாவது முதலீட்டு அறியாமையை போக்குறது. காரணமே இல்லாமல் ஒரு பங்கு ஏறாது, காரணமே இல்லாமல் ஒரு பங்கு இறங்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். கற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இருந்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு காலடியில் தான். எங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாங்கள் போட்ட ஓல்டு வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். வேணாத பார்த்து உங்களோட முதலீட்டு அறிவை வளர்த்திக்கோங்க. Thanks for watching. Have a nice day. Jai Hind.